இனிய கலை வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது ஆர்ஜே ராஜேந்திரன். சுகாதாரத்துறை எதிர்ப்பால் சபரிமலையில் ஐப்பசி மாத பூஜையிலும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிகிறது. கொரோனா பரவலால் கடந்த மார்ச் முதல் சபரிமலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. எனினும் கார்த்திகை முதல் நாளான நவம்பர் 16 முதல் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு மூலம் அனுமதிக்கப்படுவர் எனவும் அதற்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை இன்று அறிவிப்பதாக கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுச்சாமி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். N95 ரக மாஸ்குகள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நடுவண் அரசு நீக்கி உத்தரவிட்டிருக்கிறது. வால்பாறை பகுதிக்கு செல்வோர் இ பாஸ் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். 30 நிமிடத்தில் கொரோனா முடிவு. தென்கொரியாவில் புதிய சோதனை கருவி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் விகிதம் 84 விழுக்காடாக உள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனியைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வானியல் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த பரிசு வழங்கப்படுகிறது. ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பு 20 முன்பதிவு அட்டவணை தயாரிக்கும் முறை 10ஆம் தேதி முதல் மீண்டும் அமலுக்கு வருகிறது. கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரஜினியின் புதிய கட்சி அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வெளியாகலாம் என்று தெரிகிறது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 84 ரூபாய் 14 பைசாவாகவும் டீசல் லிட்டருக்கு 75 ரூபாய் 95 பைசாவாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அமையும். பெரும்பாலும் மூடுபனி காணப்படும். திருப்பூர் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம், ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். சேலத்தில் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். வெப்பநிலையை பொறுத்தவரையில் 26 டிகிரி செல்சியஸ் அமையும். திருச்சிராப்பள்ளியில் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். பெரும்பாலும் வெயில் காணப்படும். பாலக்காட்டில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மூடுபனியும் காணப்படும். நீலகிரியை பொறுத்தவரையில் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மூடுபனியும் காணப்படும். சென்னையில் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். பெரும்பாலும் வெயில் காணப்படும். இத்துடன் செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மீண்டும் செய்திகளை நாளை காலை 8 மணிக்கு கேட்டு தெரிந்து கொள்ள ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.